Welcome to TNPSC Understanding YouTube channel. எங்க சேனல்ல TNPSC மற்றும் கவர்மெண்ட் ஜாப் நோட்டிபிகேஷன் சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் அப்லோட் பண்றோம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்திய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11/2/2018 நடைபெற்ற CCSE4 தேர்வின் ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். எந்த பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது அறிவு தாள். இதில் பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பகுதி 1 பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்லோட் செய்யப்பட்டுள்ளது, அதோடைய லிங்க்கும் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது, பார்த்துக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அரசியல் சமதர்மத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி ஆப்ஷன் உள்ள கார்ல் மார்க்ஸ். அடுத்தது சரியாக பொறுத்துக, இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மியம் பார்த்தீங்கன்னா மிக கனமான உலோகம், லித்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக லேசான உலோகம், டங்ஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக உருகுநிலை 3000 டிகிரி செல்சியஸ். அடுத்தது சில்வர் பார்த்தீங்கன்னா சிறந்த மின்கடத்தி. அப்போ எந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா, சி ஆப்ஷன் தான் அதற்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2017 இதற்கான பட்டம் வென்றவரையும் சாம்பியன்ஷிப் பட்டத்தையும் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா செல்வி சாய்கோம் மீராபாய் சானு, இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக பளுதூக்கும் சாம்பியன்ஷிப். அடுத்தது செல்வி மேரி காம் பார்த்தீங்கன்னா ஆசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப். அடுத்தது திரு கோபி துணைக்கல், இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் அதாவது ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப். அடுத்தது செல்வன் அரவிந்த் சிதம்பரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக இளநிலை சதுரங்க சாம்பியன்ஷிப். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான இணைகள் யாது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தவறான இணை இன்கரெக்ட் பேர்ஸ் ஆர் இன்கரெக்ட் குளோரோஃப்ளோரோ கார்பன், இது பார்த்தீங்கன்னா குளிர் சாதன பேட்டில் தான் இது வரும். அடுத்தது மீத்தேன் பார்த்தீங்கன்னா பண்ணை மண்ணை உழுதல் தான் வரும், ரைட்டுங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு கால்நடைகளில் செறித்தல். அடுத்ததாக கார்பன் டை ஆக்சைடு புதை வடிவ எரிபொருட்களை எரித்தல், இதில் ஃபேர்ஸ் ஆர் இன்கரெக்ட் அதாவது தவறான இணைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 3 அதாவது பி ஆப்ஷன். அடுத்ததான் பொறுத்துக அதில் பார்த்தீங்கன்னா கவர்னர் பார்த்தீங்கன்னா விதி 153. அடுத்தது முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 163. மேலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதி 171. சட்டசபை பார்த்தீங்கன்னா விதி 170. அப்போ பி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1948 மின் பகிர்மான சட்டத்தின்படி தமிழகத்தில் எந்த ஆண்டு மின்சார வாரியம் அதாவது TNEP அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. 1957 ஜூலை 1. பிராய்குடி மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை கூறும் கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்பியர் அல்லது லிசியர், இதில் ஏதாவது ஒன்று வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்வரும் உபகரணங்களில் ஒலி சைகைகளை மின்னியல் அல்லது மின்னணு சைகைகளாக மாற்றுப்பவை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இலக்க ஒளிப்பட கருவியும் மாற்றும், தொலை நகலையும் மாற்றும், ஒளியியல் பரப்பியும் மாற்றும். அப்போ டி ஆப்ஷன் தான் இதற்கு சரியான விடை, 1, 2 மற்றும் 3.
அடுத்தது, கைகள் நீட்டப்பட்ட நிலையில் சுழலும் நாற்காலியின் மீது அமைந்திருக்கும் ஒருவர் திடீரென கைகளை மடக்கும் போது கோணத்தின் திசை வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, சமீபத்தில் இந்திய இஸ்ரேல் கூட்டு வேளாண்மை திட்டத்தின் கீழ் மலர் வளர்ப்பு மையம் எங்கு தொடங்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தளி, கிருஷ்ணகிரி மாவட்டம். அதாவது பி ஆப்ஷன் தான் இருக்குது சரியான விடை. இந்தியாவின் திட்ட கமிஷன் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். அடுத்தது, இந்திய விமான படையால் 2017 ஆம் ஆண்டு டிசம்பர் 17 ஆம் நாள் அலுவல் ரீதியாக கைவிடப்பட்ட பாதுகாப்பு ஊர்தி பார்த்தீங்கன்னா MI-8 அட்டாக் அண்டு யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். அடுத்த வினா பார்த்தீங்கன்னா, 2017 ஆம் ஆண்டு அக்டோபரில் வெளியிடப்பட்ட டார்க் ஆர்ஸ் அண்டு அதர் பிளேஸ் என்ற நாடகத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கௌரி ராம் நாராயண். அடுத்தது, சட்ட அலுவலர்கள் மற்றும் மத்திய அரசு தலைமை வழக்குறையினர்களை எந்த விதியின் கீழ் இந்திய குடியரசு தலைவர் நியமிக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 76, அதாவது விதி 76. அடுத்தது, இந்திய அரசு கல்வி உரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்திய நாள் பார்த்தீங்கன்னா 1 ஏப்ரல் 2010. அடுத்ததாம், உரிமை பணிச்சட்டம் அதாவது லோக் அதாலத் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டாக கேட்குற கொஷின், 1987. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புதிய வேளாண் விலை கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1986. கல்வி பற்றிய பொருளியலை உருவாக்கியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கல்ஸ். அடுத்தது, தேசிய ஒருமைப்பாடு தினம் கொண்டாடப்படும் அது கொண்டாடும் நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 19. அடுத்ததான், பட்டியல் 1 பட்டியல் 2 சரியாக பொறுத்துக்குன்னு கொடுத்துட்டு பட்டியல் 1 பார்த்தீங்கன்னா கடைசியில் கொடுத்துருக்காங்க, பட்டியல் 2 பார்த்தீங்கன்னா பிஹெச் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க. இப்போ பட்டியல் 1 பார்த்தீங்கன்னா குருதி, சிறுநீர், வினிகர், பால். அடுத்து பிஹெச் மதிப்பில் பார்த்தீங்கன்னா 6.5, 7.32, 7.5, 5.52, 7.5, 2.42, 3.4. இதில் எந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் வரும். அதாவது குருதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.3 to 7.5 வரைக்கும், சிறுநீர் பார்த்தீங்கன்னா 5.5 to 7.5 வரைக்கும், வினிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.4 to 3.4 வரைக்கும், பால் பார்த்தீங்கன்னா 6.5. 2017 ஆம் ஆண்டிற்கான வியாஸ் சம்மான் விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள துக்கம் சுக்கம் என்ற நாவலின் ஆசிரியரான இவர் திருமதி மம்தா காலியா. அடுத்தது, 15வது நிதிக்குழுவின் பரிந்துரைகள் எப்போது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா April 1, 2020. அடுத்ததாக, காற்றில்லா சுவாசத்தில் குளுக்கோஸின் சுவாச ஈவு டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிவுற்றது, அதாவது இன்ஃபினிட்டி. அடுத்தது, தலக்காற்றுகள் இடங்கள் கீழ்கண்டவற்றில் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்னுக் பார்த்தீங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஃபான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு இத்தாலி, மிஸ்ட்ரல் பார்த்தீங்கன்னா ஆல்பஸ் மலை, நார்ட் அப்படி பார்த்தீங்கன்னா மெக்சிகோ வளைகுடா. அதாவது எந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் தான் வரும் இதற்கு சரியான விடை. ரிக்வேத காலத்தில் அரச குமாரர்களுக்கு கற்பிக்கப்பட்ட போர்க்கலை இவ்வாறு அழைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா தனுர்வேதம், பி ஆப்ஷன். அடுத்தது, பொறுத்துகள் வரிசை 1 பார்த்தீங்கன்னா பொதுப்பணி தேர்வாணையம், இந்து அறநிலைய சட்டம், ஆந்திரா பல்கலைக்கழகம், பணியாளர் தேர்வு வாரியம். வரிசை 2 பார்த்தீங்கன்னா 1924, 1929, 1926, 1925. இதில் எந்த ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட குற்றங்களில் எது எவை தவறானது ஆகும் அப்படின்னு. 1 பார்த்தீங்கன்னா ஒளி ஆண்டு என்பது காலத்தின் ஓர் அழகாகும்.
வானியல் அலகு என்பது தொலைவின் ஒரு அலகாகும், பார்செக் என்பது நிறையின் ஒரு அலகாகும். இதில் எது தவறானது அது பார்த்தீங்கன்னா ஒன்று மற்றும் த்ரீ தான் தவறானது. அப்போ எந்த ஆப்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்தின் புதிய துணை பொது இயக்குநராக நியமிக்கப்பட்டவர், அதாவது டெப்டி டைரக்டர் ஜெனரல் சௌமியா சுவாமிநாதன். 2017 ஆம் ஆண்டு இந்திய விசைத்தறி மற்றும் ஜவுளித்துறை, விசைத்தறி மற்றும் சிறு தொழில் நிறுவனங்கள் ஆகியவை மென்மேலும் வளர ஊக்கப்படுத்தப்பட்ட திட்டம் பார்த்தீங்கன்னா சாதி, அதாவது டி ஆப்ஷன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஆமினியான் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரைட்டு. கோரியான் அலண்டாய்ஸ் இணைந்து தாய்சேய் இணைப்பாக மாறுகிறது, இதுவும் பார்த்தீங்கன்னா சரி. யோக்சாக் நீர்ம ஊடகத்தை கருவிற்கு கொடுக்கிறது, இது பார்த்தீங்கன்னா தவறானது. அப்போ எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 தான் சரி. எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் இருக்குது சரியான விடை. அடுத்தது தேசிய கொடி பற்றிய தவறான விதியை கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, தேசிய கொடியை ஏற்றும் போது இறக்கும் போதும் கவனமாக செயல்பட வேண்டும், இது பார்த்தீங்கன்னா கரெக்டு. சூரியன் மறையும் முன் தேசிய கொடியை இறக்கிவிட வேண்டும், இதுவும் பார்த்தீங்கன்னா சரி. வேறு எந்த ஒரு கொடியையும் நமது தேசிய கொடியின் இடதுபுறமோ அல்லது கொடியை விட உயரமாகவோ பறக்கவிடக்கூடாது, இது பார்த்தீங்கன்னா இது தவறானது. அடுத்து பார்த்தீங்கன்னா கொடி கம்பத்தை ஏற்றும் போது நாம் நேராக நிற்க வேண்டும், இது பார்த்தீங்கன்னா இதுவும் சரி. அப்போ இதற்கு என்ன ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் இருக்குது சரியான விடை. இந்திய அரசியல் சட்ட விதி 41 என்ன கூறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்கு உரிமை. அடுத்தது புதுச்சேரி பிரெஞ்சுகளுக்கு வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுலால் பகுலுல் கான் லோடி. அடுத்து சிவாஜியின் முடிசூற்று விழா நடைபெற்ற கோட்டை பார்த்தீங்கன்னா ரெய்கார். குதுமினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடக்கி வைத்தவர் பார்த்தீங்கன்னா குத்பின் ஐபக். அடுத்தது எந்த ஒன்று சங்க தமிழின் சமுதாய நிலையை விளக்குகிறது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியத்துள்ள பொருள் அதிகாரம். அடுத்த வரிசை 1 உடன் வரிசை 2 பொருத்தி வரிசைகளை கீழ் கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பிலிருந்து சரியான விடையினை தேர்வு செய்யுங்க அப்படின்னு கொடுத்து. வரிசை 1 பார்த்தீங்கன்னா ஆமுக்த மாலியதா, ஜும்பா மசூதி, கோல்கும்பா, ஜாம்பவதி கல்யாணம். அது இந்த சைடு பார்த்தீங்கன்னா வரிசை 2 பார்த்தீங்கன்னா குல்பர்கா, பிஜப்பூர், சமஸ்கிருதம், தெலுங்கு. இதற்கு என்ன ஆப்ஷன் வரும் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் அதற்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.